நமசிவாயா. நாட்டுக்கு நன்மை செய்யும் அரசனின் ஆதிக்கத்தில் இருக்கும் யானைப்படைகளும் தேர்களும் அவன் ஈட்டிய பெரும் செல்வங்களும் பின்னொரு நாளில் அவனை வெற்றி கொள்ளும் வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும். யாருடைய செல்வமாக இருந்தாலும் ஒரு நாள் மற்றவர் அந்த செல்வங்களை எடுத்து செல்வார்கள். எடுத்துக்கொள்ளும் முன்னரே உலக செல்வங்களுக்கெல்லாம் தலைவனான இறைவனை பற்றி தெரிந்து கொண்டு அவனை பற்றி தெளிவு பெற்று உணர்ந்து அவன் திருவடி சென்று சேர்ந்து விட்டால் அதன் பிறகு செய்வதற்கு இவ்வளவு கடினமான என்று உயிர்கள் பயப்படும் அளவிற்கு இருக்கும் மாபெரும் தவங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் மாதவன் மன்றே. ஒரு மாபெரும் நாட்டியே ஆளும் அரசனாக இருந்தாலும் அவனிடம் இருக்கும் எந்த செல்வமும் நிலைப்பதில்லை. நிலையாத இந்த செல்வங்களின் ஆசை வைக்காமல் அரிய மாபெரும் செல்வமாக என்றும் நிலைத்து நிற்கும் இறைவனுடன் சென்று சேர்ந்து விட வேண்டும். இறைவனை சென்று சேர்வதற்கு மாபெரும் தவங்கள் எதுவும் தேவையே இல்லை. அவன் திருவடியை இறுக பற்றி கொண்டு முழுவதுமாக சரணடைந்து விட்டாலே போதும்.